மேஷராசி அன்பர்களே, இந்த மாதம் உடல்நலம் சீராகும். நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த உடல் பாதிப்புகள் அகலும். மனதில் உற்சாகம் பிறக்கும். எதையும் சாதிக்கும் துணிவு உண்டாகும். புதிய முயற்சிகள் செய்ய முற்படுவீர்கள். பல லாபம் தரக்கூடிய திட்டங்களை யோசித்து செயற்படுத்துவீர்கள். குடும்பத்தில் பெரியோர்களின் நல்லாசியும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். சொந்தங்கள் வீட்டிற்கு வர வாய்ப்புண்டு. அவர்களின் வருகை மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். நீண்ட நாட்களாக வாங்க இருந்த பொருட்களை வாங்க திட்டமிடுவீர்கள். எல்லோரிடமும் விட்டு கொடுத்து பேசி அனைவரையும் தங்கள் பால் வைத்திருக்க முயற்சி செய்வீர்கள். சொத்து விவகாரங்களில் மற்றவர்களின் பேச்சை கேட்க வேண்டாம். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும். சிறு வியாபாரிகள் உழைப்புக்கேற்றாற்போல் ஆதாயத்தை எதிர்பார்க்க முடியும். சக பங்குதாரர்களுடன் நல்லிணக்கம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை எதுவும் இருக்காது. புது கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைக்க நேரிடும். உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையீடு வேண்டாம். சக ஊழியர்களால் பிரச்சனை ஏற்படலாம். இழுபறியாக இருந்த வேலைகளை நீங்களே முன்னின்று முடிக்க வேண்டி வரும். வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் அன்பர்களுக்கு இப்போது நல்ல செய்தி வரும். பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். கணவரை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைவார்கள். மாணவர்கள் கல்வியில் மேன்மை அடைய கவனமுடன் படிக்க வேண்டியது அவசியம். ஆசிரியர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம். மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. பணிகள் நிறைவடைய அடைய வேண்டி இருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். கலைத்துறையினருக்கு சகஜ நிலை காணப்படும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளி குறையும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். அச்சுவினி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல பணப்புழக்கமும் பொருளாதார ஏற்றமும் இருக்கும். காரியத்தடைகள் நீங்கி அனுகூலம் பிறக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சந்தித்து அதனை முறியடிக்கும் வல்லமையை பெறலாம். பரணி நட்சத்திரத்தை கூறியவர்களுக்கு இந்த மாதம் வேலையில் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும். எதிரிகளின் மின்னல்கள் இருக்கும் இடம் இல்லாமல் போகும். முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு என்பதை உறுதியாக சொல்லலாம். கார்த்திகை முதலாம் பாதத்தினருக்கு இந்த மாதம் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும். தூரத்தில் இருக்கும் உறவினரால் நன்மை ஏற்படும். கணவன் மனைவியரிடையே அவ்வப்போது பிரச்சனைகள் வந்து போகும். சந்திராஷ்டம தினங்கள் 5-6. அதிர்ஷ்ட தினங்கள் 26-27. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன். பரிகாரம் தினமும் சிவபுராணம் வாசித்து சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் மிக தெளிவாக முடிவுகளை எடுப்பீர்கள். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ அனுகூலம் நிறைந்ததாகவும் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசையை நிறைவேற்றி அவர்களின் மனம் குளிரும்படி நடந்து கொள்ள முற்படுவீர்கள். குடும்பத்தில் அவ்வப்போது கணவன் மனைவியருக்கிடையே சிறு பூசல்கள் வந்து கொண்டிருக்கும். சிலருக்கு அடிவயிற்றில் வலி ஏற்படும். எனவே உடல் நலனில் அக்கறை செலுத்தி மருத்துவரிடம் ஆலோசனை செய்வது நல்லது. புதிய வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அடிக்கடி வந்து போய் கொண்டிருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள். தொழிலில் ஏற்பட்ட தடங்கல்களை களைந்து விடுவீர்கள். தொழில்துறையினருக்கு கடின உழைப்பு ஏற்படக்கூடும். ஆனால் அதனால் உடலும் சோர்வு அடைந்துவிடும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லையே என மனம் நினைக்கும். புதிய முயற்சிகளை இப்போது ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்தர்கள் வேலை பார்த்து வரும் இடத்தில் மேலதிகாரியிடமோ அல்லது சக ஊழியரிடமோ கோபப்பட்டு பேசுவதை தவிர்க்கவும். அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது நல்லது. பெண்கள் எதிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி வரும். எதிர்பாராமல் பயணத்தில் தடைகள் ஏற்படலாம். மாணவர்கள் சோம்பேறித்தனம் அதிகமாகலாம். கல்வியில் அதிக கவனம் தேவை. அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். சூரியனது சஞ்சாரம் அனுகூலமான பலனை தரும். பணவரத்து அதிகரிக்கும். கலைத்துறையினர் திட்டமிட்டு காரியங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். மனத்தைரியம் அதிகரிக்கும். வீட்டிலும் வெளியிலும் உங்களது செயல்களுக்கு ஆதரவு கிடைக்கும். கார்த்திகை 2, 3, 4 பாதங்களுக்கு இந்த மாதம் மதிப்பு மரியாதை சுமாராகவே இருக்கும். தந்தை
வழி உறவினர்கள் வழியே பிரச்சனைகள் வரலாம். நண்பர்கள் இடத்தில் மனக்கிளேசம் ஏற்படும். ரோஹிணி 1, 2, 3, 4 பாதங்களில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் செய்யும் வேலையில் உங்கள் தனித்தன்மை வெளிப்படும். காரியங்களை செம்மையாக முடித்து வெற்றிகளை பெறுவீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். தொழில், வீடு, நிலம் ஆகியவற்றிலிருந்து வந்த சுணக்க நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்படும். சந்திராஷ்டம தினங்கள் 7, 8. அதிர்ஷ்ட தினங்கள் 1, 2, 28, 29. அதிர்ஷ்டக்கிழமைகள் செவ்வாய், சனி. பரிகாரம் அருகிலுள்ள சிவனாலயத்திற்கு சென்று பைரவரை வணங்கவும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அதிக கஷ்டங்கள் இருக்காது. உங்கள் பணிகள் அனைத்தும் மிகவும் சுலபமாக நடந்து முடியும். உங்களுக்காக வேலை செய்து கொடுக்க சிலர் முன்வருவார். அவர்களை வைத்து உங்கள் காரியங்களை முடித்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் வருமானம் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளின் கல்வி விஷயத்திற்காக அதிகமாக செலவு செய்ய நேரிடும். ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்துடன் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். உங்கள் கருத்துக்களை கொண்டு குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பார்கள். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்திற்காக புதிய இடம் வாங்குவீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். அவர்களிடம் கருத்துக்களை கேட்டு உங்கள் வியாபாரத்தை சிறப்பாக மாற்ற முற்படுவீர்கள். உத்தியோகத்தர்களுக்கு இனிமையான செய்திகள் வந்து சேரும். வேலைப்பாடு குறையும். உடன் பணிபுரிவோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சிலருக்கு விரும்பிய பணியிட மாற்றம் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இருந்த சிக்கல்கள் மாறும். நண்பர்கள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். மாணவர்கள் பாடத்தில் கவனம் செலுத்தி ஆசிரியரிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள். மனதில் இருந்த குழப்பங்களை தீர்த்து கொள்வீர்கள். அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலும் மனச்சோர்வும் உண்டாகும். மேலிடத்தின் செயல்கள் நிம்மதியை பாதிப்பதாக இருக்கும். வீண் செலவு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். ரசிகர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மிருகசீரிடம் 3, 4 பாதத்தினருக்கு இந்த மாதம் எடுத்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். வீடு, மனை ஆகியவற்றை வாங்கும் போது ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து வாங்குவது மிக சிறப்பானதாக அமையும். திருவாதிரை 1, 2, 3, 4 பாதத்தினருக்கு இந்த மாதம் உறவினர்கள் அந்யோன்யமாக இருப்பார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியருக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக மறையும். திரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேரும். புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தினருக்கு இந்த மாதம் வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். சற்று முயற்சி எடுத்தால் பண உதவி உங்களுக்கு வந்து சேரும். சந்திராஷ்டம தினங்கள் 9, 10, 11. அதிர்ஷ்ட தினங்கள் 3, 4, 30. அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன், வெள்ளி. பரிகாரம் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வணங்குங்கள். கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் துணிவுடன் எந்த காரியத்தையும் செய்து முடிக்க நினைப்பீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் எந்த யோசனையின்றி செய்து முடிக்க முடியும் என்ற மனத்தைரியத்துடன் செய்வீர்கள். அது உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும் இருக்கும். தெய்வ அனுகூலம் உங்களை அனைத்து காரியங்களிலும் உடன் இருந்து வழிநடத்தும். குடும்பத்தில் மிகவும் ஆர்வமாக செயற்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் பிரச்சனைகளை கேட்டு நீங்களே முன்னின்று தீர்த்து வைப்பீர்கள். உடல் நலம் சரியில்லாதவர்களின் உடல்நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சகோதரர் சகோதரி யாரேனும் பிரிந்து சென்றிருந்தால் இப்போது ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு உள்ளது. உற்றார் உறவினரின் வருகையால் இல்லம் சந்தோஷத்தில் மூழ்கும். தொழில் அமோகமாக நடக்கும். நிறைய வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்காததால் சில சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடும். போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும். உத்தியோகத்தில் வேலை பார்த்து வரும் இடத்தில் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும். உடன் பணிபுரிபவர்கள் நன்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். மேலிடத்தில் நற்பெயர் கிடைக்கும். வழக்கத்தை விட சற்று அதிகமாக உழைக்க வேண்டி வரும். பெண்கள் பேச்சில் நிதானம் தேவை. குறிப்பிட்ட இடங்களுக்கு சென்று வரும்போது பொறுமையை கையாளுங்கள். மாணவர்கள் வெளிநாடு சென்று மேற்கல்வி பயில விரும்புவோர் இப்போது அதற்கான நற்செய்தியை எதிர்பார்க்கலாம். அரசியல் துறையினருக்கு எதிரும் உடனடி முடிவு கிடைக்காமல் இடுபறியான நிலை காணப்படும்.
மற்றவர்களிடத்தில் கவனமாக பேசுவது நல்லது. கலைத்துறையினர் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை காணப்படும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். உடல் நலத்தில் ஆரோக்கியம் கவனம் தேவை. புனர்பூசம் நான்காம் பாதத்தினருக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் உங்களை வந்து சேரும். வங்கி கடன்கள் கிடைத்து அதன் மூலம் சில பிரச்சனைகளை கட்டுக்குள் வைக்க முடியும். தொழிலதிபர்கள் தொழில் முன்னேற்றம் காண்பார்கள். பூசம் இந்த மாதம் நற்சுகமும் பொருளாதார மேம்பாடும் உண்டாகும். நன்மைகள் கிடைக்கும். மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரிக்கும். உடல் நலனை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். ஆயில்யம் இந்த மாதம் வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடக்கும். சந்திராஷ்டம தினங்கள் 12-13, அதிர்ஷ்ட தினங்கள் 5-6, அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் வியாழன். பரிகாரம் திங்கட்கிழமைகளில் அம்மனுக்கு வெள்ளை மலர் அறிவியுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு அதிக மதிப்பு இருக்கும். உங்கள் மீதான அக்கறை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் உங்கள் சொற்படி நடந்து கொள்வது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். என்றாலும் செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும். நீதிமன்றத்தில் வழக்குகள் ஏதும் இருப்பின் அதில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வண்டி வாகனங்களுக்காக புதிய முயற்சி செய்வோர் புதிதாக வாங்கலாம். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். எதிர்பார்த்த லாபமும் விற்பனையும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக நடப்பதனால் மனதிற்கு திருப்தி ஏற்படும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையுடன் செயற்பட்டு முன்னேற்றத்தை காண்பீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைப்பதால் உங்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். பணிக்கு செல்லும் பெண்கள் வேலையில் கவனமாக இருப்பது நல்லது. மாணவ மணிகளுக்கு நன்மை நடக்கும். சிலர் எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடி வரும். அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல் உண்டாகும். எதையும் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. கடின உழைப்பும் நேர்மையான போக்கும் உங்களை காக்கும். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களை கவனமுடன் ஏற்றுக்கொள்ளலாம். உடன் இருப்போருடன் முக்கிய முடிவுகளை பற்றி கலந்து ஆலோசிக்க வேண்டாம். மகம் இந்த மாதம் கணவன் மனைவியிடே அன்பும் பாசமும் பெருகும். ஏதேனும் ஒரு காரணத்தால் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர்வார்கள். தாயாருடன் இருந்து வந்த மனக்கசப்பு மறையும். பூரம் இந்த மாதம் மனைவி வழியில் லாபம் உண்டு. உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ஒப்பந்தங்கள் நிறைவேறும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உத்திரம் முதலாம் பாதம் இந்த மாதம் உங்கள் திறமையில் இருந்த பின்தங்கிய நிலை இனி மாறும். வெப்பம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் குறையும். கடன் கட்டுக்குள் இருக்கும். செய்யும் வேலையில் மன நிம்மதி உண்டாகலாம். சந்திராஷ்டம தினங்கள் 14-15, அதிர்ஷ்ட தினங்கள் 7-8, அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் சனி. பரிகாரம் சித்தர்கள் சமாதிக்கு சென்று வழிபட்டு வரவும். கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் மனம் தெளிவாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் முடிவுக்கு வரும். முகத்தில் மலர்ச்சியை காண முடியும். உங்களின் இஷ்ட தெய்வங்களின் ஆலயத்திற்கு சென்று வருவீர்கள். பிடித்தவர்களை சந்தித்து மனதில் இருப்பவற்றை பகிர்ந்து கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை அவ்வப்போது பிரச்சனைகள் தலை தூக்கும். பங்காளிகள் பிரச்சனைகளுக்காக காத்திருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் நீங்கள் கோபமின்றி பேசுங்கள். அவர்களே ஆச்சரியமாக ஒதுங்கி விடுவார். கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிந்திருக்கக்கூடும். புதிய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். திருமண முயற்சிகளில் ஈடுபடலாம். தொழில் புதிய விஸ்தரிப்புகளில் ஈடுபடாமல் இருப்பது தற்சமயம் நல்லது. நிதி நிறுவனங்களிடம் இருந்து பண உதவிகள் கிடைப்பதில் தடங்களும் தாமதமும் ஏற்படும். தொழிலாளர்களிடத்தில் விட்டு கொடுத்து போவது தொழிலை எந்த விதத்திலும் பாதிக்காமல் இருக்கும். உத்தியோகத்தர்கள் தங்கள் குடும்ப விஷயங்களை சக ஊழியர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் மட்டும் வேலையில் நல்லதாக திறம்பட செயற்பட முடியும். யாரையும் நம்பி எந்த வேலையிலும் இறங்க வேண்டாம். பெண்கள் நினைத்ததை கடைப்பிடித்து வருவது மிக முக்கியம். வேலை பார்த்து வரும் பெண்கள் அனைவரும் அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்கள் ஞாபக சக்தியும் கிரகிப்பு திறனும் குறைந்து காணப்படும். அதனால் படித்தில் கவனம் செல்லாது. அரசியல்வாதிகளுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு போராட்டங்கள் ஏற்படலாம். சிலருக்கு மேலிடம் பதவிகள் கொடுக்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிட்டும். இருந்த போதிலும் சுக்கிரனுடைய சாரம் சிறப்பாக இல்லாததால் பணிச்சுமை ஏற்படும். உத்திரம் இந்த மாதம் தொழில் செய்வோருக்கு கடந்த காலத்தை விட அதிக வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும். லாபம் கூடும். எதிரிகளால் இருந்து வந்த தொல்லை குறையும். அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் இருக்கும்.
அத்த நட்சத்திரக்காரருக்கு இந்த மாதம் முன் யோசனையுடன் திட்டமிடல் அவசியம். தந்தை வழி தொழில் செய்வோருக்கு அதிக லாபம் ஏற்பட வாய்ப்புண்டு. பெண்கள் குடும்பத்தில் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். சித்திரை நட்சத்திரத்தினருக்கு இந்த மாதம் தாய் வழி உறவினரோடு இருந்து வந்த பிணக்கு நிலை மறைந்து உறவு நிலை பிரகாசிக்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கி நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் 16, 17, 18. அதிர்ஷ்ட தினங்கள் 9, 10, 11. அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய், வெள்ளி. பரிகாரம் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுங்கள். புதாராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு நிம்மதியான காலகட்டமாக இருக்கும். ஓய்வு எடுப்பீர்கள். கடுமையான உழைப்பிற்கு பிறகு அதற்கான பலனை அடைவீர்கள். அது உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். குடும்பத்தில் குடும்ப சூழ்நிலை ஓரளவு மன நிம்மதியை தரும். நெருங்கிய உறவினர்களிடையே சண்டை சச்சரவு ஏற்பட்டிருந்தால் இப்போது அது சரியாகிவிடும். மீன் செலவுகள் வந்து கொண்டிருக்கும். குடும்ப ரீதியான முடிவுகள் எடுக்க வேண்டுமாயின் அவற்றை சற்றி தள்ளி போடுவது நல்லது. இல்லத்தில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் கைகூடி வரும். சொத்து பிரச்சனைகள் சாதகமாக முடியும். தொழில் திருப்திகரமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற வருமானமும் ஆதாயமும் கிடைக்கப்பெறுவதால் மனதிற்கு நிம்மதியும் கிடைக்கும். சக வியாபாரிகளுடன் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அகலும். நிதி நிறுவனங்களிடம் இருந்து எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு சென்று வரும் அன்பர்கள், அலுவலகத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பழைய பாக்கிகள் வசூலாவதற்கு வாய்ப்புள்ளது. அலுவலகத்தில் கிடைக்க வேண்டிய நற்பெயர் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு சுமாராகவே இருக்கும். உடன் பணிபுரிபவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து வருவீர்கள். மாணவர்களுக்கு மேற்கல்வி பயில வேண்டும் என்ற எண்ணம் இருப்பின் அதற்கான முயற்சிகளை இப்பொழுது செய்யலாம். அரசியல் துறையினருக்கு சந்தோஷமான நிலை காணப்படும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு விருப்பங்கள் கைகூடும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள். நண்பர்கள் மத்தியில் மறைப்பு கூடும். சித்திரை 3-4 பாதத்தினருக்கு இம்மாதம் யாருடனும் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதார லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு மற்றவர்கள் தலை வணங்குவார்கள். சுவாதி நட்சத்திரத்தினருக்கு இந்த மாதம் உடனிருப்போரால் பிரச்சனை தோன்றி மறையலாம். சீராக வாழ்க்கை ஓடுவதாக தெரிந்தாலும் அவ்வப்போது குழப்பமான நிலையும் நிலவும். அரசியல்வாதிகள், சமூக நல சேவை புரிபவர்கள் சிறப்படைய மிகுந்த முயற்சி தேவை. விசாகம் 1, 2, 3 பாதத்தினருக்கு இந்த மாதம் அரசு காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக இருந்தாலும் எதையும் ஒரு முறைக்கு 2 யோசித்து செயல்படுவது உங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு உறுதுணையாக அமையும். சந்திராஷ்டம தினங்கள் 19, 20. அதிர்ஷ்ட தினங்கள் 12, 13. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், வியாழன். பரிகாரம் நவக்கிரகத்தில் உள்ள சுக்கிரனை வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இதுவரை நஷ்டமாக இருந்து வந்த அனைத்தும் லாபமாக மாறும். பண விஷயம் மட்டுமின்றி அனைத்து விஷயங்களிலும் மனம் மகிழும்படியான சூழலே காணப்படும். புதிய முயற்சிகள் கைகூடும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நல்லபடியாக நடந்து முடியும். அதற்கான முயற்சிகளில் முழுமூச்சுடன் செயற்படுவீர்கள். குடும்பத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்துவிடுங்கள். நீங்கள் யதார்த்தமாய் பேசும் வார்த்தைகள் கூட சிலருக்கு மனதை காயப்படுத்தும்படி அமையும். எத்தருணத்திலும் யாருக்காகவும் பரிந்து பேச வேண்டாம். வீடு, மனை, வாகனம் போன்றவை நல்லபடியாக அமையும். உற்றார் உறவினர் வருகை மனதிற்கு சந்தோஷத்தை அளிக்கும். ஆரோக்கியம் நல்லபடியாக முன்னேற்றமடையும். தொழில் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு அனுகூலமான செய்திகள் வரக்கூடும். புதிய விஸ்தரிப்பு திட்டங்களில் ஈடுபடும் போது சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் முக்கிய முடிவுகளை பங்குதாரர்களை வைத்து கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். உத்தியோகஸ்தர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். சக ஊழியர் ஒருவரின் தேவையற்ற தலையீடு உங்களுக்கு மனவருத்தத்தை தரும். கடுமையாக பாடுபட்டு உழைத்தாலும் நற்பெயர் உங்களுக்கு கிடைப்பது சந்தேகம். பெண்களுக்கு சோம்பறித்தனம் அதிகரிக்கும். அதனை தவிர்க்க முயன்ற முயற்சிகளை எடுங்கள். முக்கிய விஷயங்களில் ஒரு முறைக்கு இருமுறை கவனமுடன் செயற்படுவது நல்லது. மாணவர்கள் தொழில் சம்பந்தமான கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். செய்முறை பயிற்சியில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம். அரசியலில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய திறமைகள் முழுமையாக வெளிப்படும். மேலிடத்தில் ஆதரவு பெருகும். கலைத்துறையினருக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கும். சக கலைஞர்களுடன் நல்ல உறவை வைத்துக் கொள்வீர்கள். விசாகம் 4 பாதத்தினருக்கு இந்த மாதம்
தூரதேச பிரயாணம் ஏற்படும். ஆகையால் சீரான உணவு பழக்கத்தை கொண்டு வாருங்கள். மாணவ கண்மணிகளுக்கு அனுகூலமான போக்கு காணப்படுகிறது. எதிலும் வெற்றி காண்பீர்கள், நல்ல மதிப்பெண்களும் கிடைக்கும். அனுச நட்சத்திரத்தினருக்கு இந்த மாதம் தீவிர முயற்சியின் பேரிலே எல்லாவித உதவிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். நண்பர்களுடன் பழகும் போது எச்சரிக்கை தேவை. தேவைகள் பூர்த்தியாகி மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உருவாகும். கேட்டை நட்சத்திரத்தினருக்கு இந்த மாதம் வெகு நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமணத்திற்கு புதிய வீடு கட்டுவதற்கான வேலைகளையும் இப்பொழுது நீங்கள் துவங்கலாம். தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் முறியடிக்க எல்லா வகைகளிலும் உங்களுக்கு ஆதரவு கிட்டும். சந்திராஷ்டம தினங்கள் 21, 22, 23. அதிர்ஷ்ட தினங்கள் 14, 15. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, வெள்ளி. பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு அரளி மாலை சாற்றுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். வரவேண்டிய பணம் வந்து சேரும் அல்லது அதற்கான காரியங்கள் முன்னேற்ற பாதையில் செல்லும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்கள் தெளிவு பெறும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தில் அவ்வப்போது சில சண்டைகள் வரலாம். நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதன் மூலம் அவற்றை தவிர்க்கலாம். ஒருவர் கூறும் அறிவுரையை தட்டாமல் கேட்டுக்கொள்ளுங்கள். எதிர்த்து பேசி வீண் சச்சரவுகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். குடும்ப விஷயங்களில் சற்று ஆர்வமுடன் செயல்பட்டால் மனச்சங்கடங்களை தவிர்க்கலாம். கணவன் மனைவியிடையே கலந்து ஆலோசித்து எந்த காரியத்தையும் செய்வது நல்லது. தொழில் வியாபாரிகளுக்கு லாபகரமாக இருக்கும். நிறுத்தி வைத்திருந்த சில முயற்சிகளை இப்போது மேற்கொள்வது நல்லது. வெளியூரிலிருந்து வரவேண்டிய பணம் வந்து சேரும். உத்தியோகஸ்தர்கள் பாராட்டுக்களை பெறுவீர்கள். மேலிடம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் தோன்றினாலும் அவை தானாகவே தெளிவு பெறும். கவலை வேண்டாம். பெண்களுக்கு சில உடல் உபாதைகள் வரலாம். கவனமுடன் செயற்பட்டு அவற்றை சரி செய்து கொள்ளும். சிறு தொந்தரவாக இருந்தாலும் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். அதிகாரம் சம்பந்தப்பட்ட படிப்புகளில் சிறந்து விளங்குவார். கலைத்துறையினர் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. கஷ்டம் தீரும். பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும். சுபபலன்களை தரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயற்படுவது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு இந்த வாரம் மிகவும் யோகமாக இருக்கும். மேல் பதவி பெறுவதற்கு ஏற்ற காலம் இது. சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு புகழ் விருது கிடைக்கும். மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் தாய்வழி உறவினர்களுடன் சின்ன கருத்து மோதல்கள் வரலாம். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அமைதியாக விட்டு கொடுத்து போவதனால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கும். புராண நட்சத்திரத்தினருக்கு இந்த மாதம் நல்ல வழியில் நீங்கள் சில பெரியோர் ஒருவருடன் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். உத்தியோகஸ்தர்கள் அலைச்சலும் வேலைப்படவும் ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்யும். உத்தராடம் முதலாம் பாதத்தினருக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பண உதவி உயர்வு கிடைக்கும். சிலர் அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் சென்ற இடமெல்லாம் அனுகூலம் ஏற்படும். சந்திராஷ்டம தினங்கள் 24, 25. அதிர்ஷ்ட தினங்கள் 16, 17, 18. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, புதன். பரிகாரம் நவக்கிரகங்களை 9 முறை வலம் வந்து நல்லெண்ணெய் விளக்கேற்றவும். மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் நீண்ட நாட்களாக காத்திருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்தவர்கள் உங்களை வந்து சேருவார். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிரச்சனை கொடுத்தவர்கள் தானாக விலகி உங்களுக்கு வரவேண்டியதை கொடுக்கும் சூழல் உருவாகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். உறவினர்களுடன் கேளிக்கை விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சந்தோஷம் அடைவீர்கள். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும். கோவில் சார்ந்த பணிகளில் குடும்பத்துடன் கலந்து கொள்வீர்கள். மனதில் இருந்த குழப்பங்கள் மாறி நிம்மதி இருக்கும். தொழில் வியாபாரம் நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும். லாபமும் இரட்டிப்பாகவே கிடைக்கும். பெண்களால் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் உண்டு. புதிய முயற்சிகளை உங்கள் குடும்ப பெண்களை கொண்டு தொடங்குவது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திற்கு சில இடர்பாடுகள் இருந்தாலும் அவை உங்கள் சாமர்த்தியத்தால் அகலும். எனவே கவலை இல்லாமல் துணிவுடன் செயற்படலாம். பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் சலுகைகள் கிடைக்கும். அவற்றை உரிய முறையில் பயன்படுத்தினால் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும். மாணவர்களுக்கு இதுவரை இருந்த சோம்பல் உடல் உபாதைகள் போன்றவை மாறி சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். இதனால் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பார்த்த ஏற்றங்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் அரசு சார்ந்த விஷயங்களில் கையெழுத்திடும் பொழுது கவனம் தேவை.
வீடு மனை வாகன விஷயங்களில் ஒப்பந்தங்களில் நல்ல முடிவுகள் ஏற்படும். மற்ற விஷயங்களில் சாதகமான சூழ்நிலை நிலவும். முக்கிய முடிவுகள் வெற்றியை தரும். உத்தராடம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதத்தினருக்கு இந்த மாதம் உங்கள் நம்பிக்கை குகந்த ஆளாக ஒருவரை நீங்கள் தெரிவு செய்து அவருடன் மனம் விட்டு பேச முயல்வீர்கள். தொழில் புரிவோருக்கு இருந்து வந்த மந்த நிலை மறையும். படிப்படியாக லாபம் அதிகரித்து கொண்டே இருக்கும். திருவோண நட்சத்திரத்தினருக்கு இந்த மாதம் புதிய தொழில் தொடங்குவதற்கான வேலைகளுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். சிறு தொழில் நடத்துபவர்களுக்கு அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள். அவித்தம் ஒன்றாம் இரண்டாம் பாதத்தினருக்கு இந்த மாதம் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிறிது போராட வேண்டி வரலாம். தொழில் புரியும் பெண்கள் நல்ல ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். சிரமிப்புகள் அதிகரிக்கும். ஓய்வில்லாமல் உழைத்தாலும் உங்களுக்கு குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய ஆறுதல்கள் கிடைக்கும். சந்திராஷ்டம தினங்கள் 26, 27. அதிர்ஷ்ட தினங்கள் 19, 20. அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய், புதன். பரிகாரம் சனி பகவானுக்கு எள் சாதம் நைவேத்தியம் செய்து அனைவருக்கும் விநியோகம் செய்யலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் வயதானவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். வீட்டில் எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் பெரியவர்களின் ஆலோசனை பெற்று நடந்து கொள்வது நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டால் சில சிக்கல்களில் இருந்து விடுபடுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு பலப்படும். உங்களுக்குள் இருந்த மனக்கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி பிறக்க. பிள்ளைகள் உங்கள் சொற்படி நடந்து கொள்வார்கள். பிள்ளைகள் கல்விக்கு தேவையானதை செய்து கொடுப்பதன் மூலம் அவர்களின் அன்பை பெறுவீர்கள். மனதில் சில குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்படலாம். அவற்றை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் சிறிது கவனமுடன் செயல்படுவது நல்லது. வாக்கு கொடுக்கும் போது கவனம் தேவை. போதிய இருப்பு உள்ளதா என்பதை நீங்களே நேரடியாக பார்த்துவிட்டு வாக்கு கொடுப்பது நல்லது. புதிய ஆட்களின் பேச்சை கேட்கும் போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் பல நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்கள் மேற்பார்வையிலேயே அனைத்து வேலைகளையும் செய்து வாருங்கள். சில ஏற்றத்தாழ்வுகள் வேலையில் வந்து கொண்டுதான் இருக்கும். அதை பற்றி கவலை இல்லாமல் உழைத்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் யாரிடமும் நம்பி பணத்தை கொடுக்க வேண்டாம். உங்கள் தனிப்பட்ட வேலைகளை நீங்களே செய்து வாருங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். மேற்கல்வி பயில விரும்புவோர் படிப்பை தொடரலாம். கலைஞர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். வெற்றி வாய்ப்புகள் கடனில் இருந்து விடுபட வாய்ப்பு அனைத்தும் கிட்டும். நற்காரியங்கள் அனைத்துக்கும் அனுபவசாலிகளின் ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் முக்கிய முடிவுகளை மூத்த அரசியல்வாதிகளின் ஆலோசனைப்படி எடுப்பது உத்தமம். சங்கடங்கள் வந்து விலகும். நேர்மையாக நடந்து நல்ல பெயரை எடுப்பீர்கள். சொத்து பத்திர விவகாரங்களில் படைத்து பார்த்ததின் கையெழுத்திடவும். அவிட்டம் மூன்றாம் நான்காம் பாதத்தினர் இந்த மாதம் குடும்ப பிரச்சனைகளை கட்டுக்குள் வைத்திருப்பீர்கள். கலைஞர்கள் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். விவகாரங்களில் சாதகமான சூழ்நிலை இருக்கும். சதய நட்சத்திரத்தினருக்கு இந்த மாதம் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இப்பொழுது நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். பூரட்டாதி ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் பாதத்தினருக்கு இந்த மாதம் அரசியல்வாதிகள் மூத்த அறிஞர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத இடங்களில் வாக்கை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். சந்திராஷ்டம தினங்கள் 1, 2, 28, 29. அதிர்ஷ்ட தினங்கள் 21, 22, 23. அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன், வெள்ளி. பரிகாரம் சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு அன்னமிட்டு வழிபடவும். மீன ராசி அன்பர்களே, இந்த மாதம் திருமணம் கைகூடும் காதம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில கருத்து மோதல்கள் முடிவுக்கு வரும். மற்றவர்களிடம் பேசும் போது கவனமுடன் வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவது நல்லது. வரவேண்டிய பணம் வந்து சேரும். உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் அடிக்கடி பூசல்கள் வந்து போகும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான வழக்குகள் தள்ளி போகலாம். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் உபாதைகள் வந்து அடிக்கடி தொல்லைகள் தரலாம். முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த விஷயங்கள் இப்பொழுது ஊரடங்கிற்கு நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. தொழிலில் உன்னத நிலைக்கு உயர்வீர்கள். அப்போது பிரச்சனைகள் தொழிலில் ஏற்பட்டாலும் அதை திறம்பட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. தொழிலாளர்கள் ஒத்துழைப்பு தருவதால் உங்களுக்கு தொழிலை பற்றிய கவலை வேண்டாம். உத்தியோகஸ்தர்கள் தங்களது வேலைகளில் ஆர்வமுடன் செயற்படுவார்கள். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளை நீங்களே உங்கள் சாமர்த்தியத்தால் சமாளித்து விடுவீர்கள். பெண்களுக்கு யோகமான காலகட்டம்.
பெண்களுக்கு யோகமான காலகட்டம் விரும்பிய பொருட்கள் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரும்பிய மணவாளன் கிடைப்பார். மாணவர்கள் உடல் நலனில் கவனம் செலுத்தவும். உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்கலாம், கவனம் தேவை. கலைஞர்கள் சக நடிகர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பெரியோர்கள் ஆசி கிட்டும். மூத்த கலைஞர்களின் பாராட்டும் அன்பும் உங்களை திக்குமுக்காட வைக்கும். புறமொழி படங்களில் ஒப்பந்தங்கள் கிடைக்கப்படலாம். அரசியல்வாதிகள் மூத்த அரசியல்வாதிகளின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டால் பிரச்சனைகளை சுலபமாக சமாளிக்கலாம். நல்ல எண்ணங்களுக்கு எப்பொழுதுமே வலிமை அதிகம். ஆகையால் நீங்கள் நல்லதையே எண்ணி நல்லதையே செய்யுங்கள். பூரட்டாதி 4 பாதத்தினருக்கு இந்த மாதம் உங்களுக்கு வேண்டாத சிலரால் பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புண்டு. எல்லா இடங்களிலும் கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு இந்த மாதம் கடந்த சில நாட்களாக இருந்த மந்த நிலை அடியோடு மாறும். மருத்துவ செலவு குறையும். ஆசிரியர்கள் இருந்த இடத்தில் நல்ல பெயரை பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தினருக்கு இந்த மாதம் பிரச்சனைகளை முறியடிக்கும் வல்லமை உங்களை வந்து சேரும். மனதில் நிம்மதியும் ஆனந்தமும் ஏற்படும். உங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். புதிய வீடு மனை வாங்குவதில் தடைகள் ஏற்படலாம். சந்திராஷ்டம தினங்கள் 3, 4, 30 3, 4, 30 அதிர்ஷ்ட தினங்கள் 24, 25 அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய். பரிகாரம் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். இது போல விரிவான சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள 4 தமிழ் மீடியாவின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனையும் ஒரு முறை அழுத்துங்கள்.